ஸோ நம்ம ரெண்டு பங்கு மோர் கெட்டி மோர் விட்டுருக்கோம், ஒரு பங்கு தண்ணி விட்டு கரைச்சிருக்கோம், அப்போ கூட கெட்டியாக இருக்குது. ஸோ எகைன் இந்த ஒரு அரை மோர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டு இந்த பாத்திரத்தையே போட்டு நல்லா வந்து தண்ணி விட்டு இந்த பாத்திரத்தையே நல்லா வந்து தொடச்சி போட்டுக்கலாம். தாளிக்கும் போதே வாசனை பயங்கரமாக இருக்குது. தண்ணி விட்டுக்கிறேன், அதை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலு பங்கு தண்ணி வந்து விட்டுக்கணும். பார்த்தீங்கன்னா நல்லா வேக ஆரம்பிச்சிருக்கு. இந்த பாருங்க நல்லா வெந்து வந்துட்டு இருக்கு. இதுக்கு வந்து இந்த மாதிரி தோசை கரண்டி வச்சு பண்ணீங்கன்னா நல்லா அடி இல்லைன்னு கிளறதுக்கு பாட்டமாக இருக்கும். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தோசை கரண்டி வச்சு பண்ணீங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ இது என்ன பண்ணணும்னா அடியில் வந்து இருக்கிறது அப்படியே கொஞ்சம் விட்டுடுவாங்க. பாருங்க இந்த காந்தல்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இந்த காந்தல் வந்து அடியில் வந்து நிற்கும். கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் டைம் ஆக ஆக அந்த ப்ரௌன் வந்து ஜாஸ்தியாக வரும். இந்த காந்தல் சாப்பிட்றதுக்கெல்லாம் வந்து அப்போ அந்த காலத்தில் வந்து கொஞ்சம் போட்டியே நடக்கும். யார் சின்ன குழந்தைங்களோ அவங்களுக்கு தான் அது வந்து காந்தல் நிறையா கொடுப்பாங்க. பட் அப்போல்லாம் அடுப்பில் பண்ணும்போது நிறைய காந்தல் வரும், இப்போல்லாம் அந்தளவுக்கு காந்தல் இல்லை. பார்த்தீங்கன்னா நம்ம மோர்களி நல்லா வந்து தயாராகிடுச்சு. இப்போ வந்து ஒரு ஜோக் ஒன்று பார்க்கலாம். அது எப்படி விடுறது ஜோக் ஒன்று பார்த்துடலாமா? அதாவது நாங்கள் சினிமாவுக்கு போனோம் அப்படின்னா எப்போதுமே சீரோவுக்கு வந்து நாங்கள் வந்து புக் பண்ண மாட்டோம். ஏன்னு கேட்டால் பீரோ மறைக்குமே, அப்புறம் எப்படி சினிமா பார்க்கறது, இது எப்படி இருக்குது. ஆல்பா படிச்ச செக்கச்சக்க ஜோக்ஸ் இருக்குது. அது மாதிரி ஏபிசிடி எத்தனை எழுத்து அப்படின்னா 26 எழுத்துலாம் சொல்லக்கூடாது, 4 எழுத்து தான். ஏபிசிடி 4 எழுத்து அவ்வளோதான். கதம் இப்போ பார்த்தீங்கன்னா மோர்களி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி தான் இது. ஏன்னா ஊர்லலாம் எப்போதுமே வீட்டில் மாடு இருக்கும், அரிசி அரிசி மாவு இதெல்லாம் எப்போதுமே உள்ள சாமான்கள். மோர் மிளகாய் அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை போட்டு வச்சுருவோம். ஸோ எல்லாமே வீட்டில் இருக்க சாமான்களை வச்சு ஈஸியாக பண்ணுறது. நான் வந்து இந்த கேழ்வரகு வடையில் சொன்ன மாதிரி இதுவும் ஒரு ஏர்லி டின்னராக வந்து சாப்பிட்லாம். ஈவினிங் ஒரு 6 to 7 அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா இதுவே டின்னர் ஆகிடும். ஆக்சுவலாக ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அந்த மோரை மட்டும் கொஞ்சம் புளிக்க வச்சு பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.